மசாலா உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு 7 உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். அந்த 7 உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா அதில் ஏதாவது உருளைக்கிழங்கு மேலே மண் எதுவும் இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் எடுங்க. குக்கரில் வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வைங்க. வேக வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 விசில் வச்சுட்டு எடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நமக்கு வந்து நல்லா மசிஞ்சிருக்கும். இல்லைன்னா 1-2 உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா வேகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உருளைக்கிழங்கில் வந்து பாதி தூரம் வரைக்கும் போயிருக்கும், நல்லபடியாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நான் அழகாக வந்து உரித்து வச்சுருக்கேன். அந்த உரித்து வச்ச உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கைட்டே கொஞ்சம் மசிச்சு வச்சுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தாய்ச்சில் போட்டு கிண்டும் போதும் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக உங்களுக்கு வந்து மாறிடும். அதுக்காண்டே மசி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான மசாலா பொருட்கள் வந்து பாருங்கள், 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிள்ளை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி லீஃப் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. கரம் மசாலா ஆல்ரெடி எங்கள் சேனலில் வந்து போட்டிருக்கோம் வீடியோ, அதை மறக்காமல் பாருங்கள். பாருங்கள் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். தாய்ச்சியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடாகட்டும், கடுகு போடுங்க. கடுகு போட்டதும் நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வச்ச ஆனியனையும் பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா 2 வெட்டி போட்டிருக்கு பாருங்கள். பிறகு மிச்சம் உள்ள பல்லாரி எல்லாத்தையுமே வந்து நம்ம தாய்ச்சலை வந்து போடுவோம். தாய்ச்சலை போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து கிண்டி விடுங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சே வந்து கிண்டுங்க, இல்லாட்டி கொஞ்சம் லோ ஃப்ளேம் கூட வச்சுக்கோங்க. தாய்ச்சி சூடை பொறுத்து பார்த்துக்கோங்க. கிண்டிக்கிட்டுருங்க. அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து சால்ட்டு வந்து போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பல்லாரி வந்து சீக்கிரம் வந்து பாயில் ஆயிரும். அதுக்காண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு வந்து சேர்க்குறோம். சால்ட்டு வந்து சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா பொடி ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த கரம் மசாலா பொடியை நம்ம வந்து போடலாம். அந்த கரம் மசாலா பொடியே நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து போடுறோன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குல வந்து எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து மிக்ஸ் ஆயிரும். நம்ம லாஸ்ட் போட்டோம்னா உருளைக்கிழங்குல ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா வந்து எடுத்திருக்கேன். நீங்களும் உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு வந்து தட்டலாம். தட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா கரண்டிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளறி விடுங்க. கொஞ்சம் கரண்டிலேயே கொஞ்சம் மசிச்சு விடும் போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்ன பீசஸாக நமக்கு வந்து மாறிடும். பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எப்போ சாப்பிட்லான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வத்தப்பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா வத்தப்பொடி வந்து போட்டுக்கோங்க. ஆல்ரெடி கரம் மசாலையே கொஞ்சம் நமக்கு காட்டாக இருக்கும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் வரை யூஸ் பண்ணுறோம். அதனால் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆல்ரெடி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருப்பீங்க, அதையும் வந்து அதில் வந்து கொஞ்சம் தூவலாம். தூவி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மணம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஃப்ளேவரை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் தான் வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறமே அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வாய்வுனால நம்ம வந்து காயை வந்து நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். உங்கள்கிட்ட எந்த காய் எப்படி இருக்கோ அந்த காய் அப்படியே நீங்கள் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. அந்த காயத்தோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நமக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ரொம்ப அருமையான மசாலா உருளைக்கிழங்கு வந்து நமக்கு வந்து தயாராகிட்டு இருக்கு. பாருங்கள் அழகாக இருக்குது. எப்போ சாப்பிட்லான்னு சொல்லி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமே நம்ம சாப்பிட்லாம். அதுவும் இந்த மழை காலத்தில் அந்த உருளைக்கிழங்கை நம்ம செஞ்சு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் ஆசையாக இருக்கும். அதுவும் இந்த மசாலா உருளைக்கிழங்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு வந்து விருப்பமாக இருக்கும். அதேமாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை கொடுத்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு சிக்கன் ஃப்ளேவர் கொஞ்சம் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்களாம் இதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எனக்கு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஆவி பிறக்க வந்து உருளைக்கிழங்கு வந்து இருக்குது. நான் இப்போ உடனே வந்து சாப்பிட போகிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.